வால்பாறையில் நீதிபதியிடம் தகராறு செய்ததாக வனத்துறை அதிகாரி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பொய் வழக்கு என்று வனத்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உண்மையில் நடந்தது என்ன? போதையில் நீதிபதி குடும்பத்தினரிடம் தகராறு செய்ததாக ஜெயச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வனத்துறை ஊழியர்கள் இதனை மறுக்கின்றனர், போராட்டத்திலும் குதித்துள்ளனர். சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? வால்பாறை அடுத்துள்ள சிறுகுன்றா வனப்பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான தங்கும் விடுதி உள்ளது. அங்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜாவின் குடும்பத்தினர் கடந்த 21ஆம் தேதி மாலை வந்து தங்கியுள்ளனர். அவர்களுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட நீதிமன்றத்தின் தலைமை எழுத்தர் மனோகரன் செய்துள்ளார். மேலும் விடுதியில் ஏற்பாடுகளை கவனித்துக் கொள்ளும்படி வனச்சரகர் ஜெயச்சந்திரனிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குளிர் அதிகமாக இருந்ததால் நெருப்பு மூட்டி குளிர்காயலாமா என நீதிபதி குடும்பத்தினர் வனச்சரகர் ஜெயச்சந்திரனிடம் கேட்டுள்ளனர். வனவிலங்குகள் அதிகம் நடமாடும் இடம் என்பதால் நெருப்பு மூட்ட வேண்டாம் என ஜெயச்சந்திரன் கூறியுள்ளார். நீதிபதி குடும்பத்தினர் அதற்கு ஒப்புக்கொண்டனர். இருட்டிய பின்னர் விடுதிக்கு வெளியே நடமாடியுள்ளனர். சிறிது நேரம் கழித்து ஜெயச்சந்திரன் அவரது உறவினர் ராஜ்குமார் மற்றும் நண்பர் ஒருவருடன் போதையில் சென்றுள்ளார். பேசிக் கொண்டிருந்த நீதிபதி குடும்பத்தினரை பார்த்து விலங்குகள் நடமாடும் நேரம், உள்ளே செல்லுங்கள் என்று கூறியுள்ளார். மேலும் போதையில் ஆபாச வார்த்தைகளால் திட்டியதாகவும் அடிக்க பாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து நீதிபதி குடும்பத்தினர் வால்பாறை காவல் நிலையத்தில் புதன்கிழமை காலையில் ஜெயச்சந்திரன் மீது புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் வனச்சரகர் ஜெயச்சந்திரன் மீது ஆபாசமாக திட்டியது உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த தகவல் அறிந்த வனத்துறை பணியாளர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஜெயச்சந்திரன் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இவ்வழக்கில் உண்மையில் தவறு செய்தோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஜெயச்சந்திரன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரியும் அட்டக்கட்டி சோதனை சாவடி முன்பு 200க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளிக்கிழமை முதல் பணி புறக்கணிப்பு உள்ளிட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் ஏற்கனவே முட்டல் மோதல்கள் இருப்பதால் 1984ஆம் ஆண்டு தமிழக அரசு ஓர் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி வனத்துறை அலுவலர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்வதாக இருந்தால் அந்த அலுவலரின் உயரதிகாரிக்கு அல்லது அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் துறை ரீதியாக விசாரித்து உறுதி செய்த பின்பே வழக்கு விசாரணையை தொடர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜெயச்சந்திரன் விவகாரத்தில் இந்த நடைமுறையை காவல்துறையினர் கடைபிடிக்கவில்லை என்று வனத்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த வழக்கில் முழுமையான விசாரணை நடைபெறுமா, வனத்துறையினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படுமா என்பது போக போகத்தான் தெரியும். மாங்கல்ய தோச நாடகம். நகையை திருடிய போலி பெண் மந்திரவாதி சிக்கியது எப்படி? விரிவாக பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.